அந்த ராஜ்பவனை வாங்குறத விட இந்த மெயின் ரோட மட்டும் வாங்கிடலாம். இந்த அழகான ஏரியா வாங்கி நம்ம வீட்ல ஸ்விமிங் பூலா வச்சுக்கணும். வெரி குட். அதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம்? பந்தயத்துல நீங்க தோத்து போய் நாங்க ஜெயிச்சிட்டோமா? அந்த விஷயத்தை பேசத்தான் வந்தோம். அட மாலைய போட்ட ஜெயிச்ச மாதிரி தான. செத்தவன கூட தான் போறோம். அவன் ஜெயிச்சிட்டது அர்த்தமா? சாவுக்கு போற மாலையா? அப்ப இவனுக்கு தான் போடணும். ஓகே. அதனால இப்ப என்ன ஆக போகுது? செத்தவங்க எல்லாம் நல்லவங்க தானே? நாங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுதா? ரெண்டு லேடிஸ் நாங்க இங்க கையில போட்டுக்கிட்டோம். ரெண்டு காயின்ஸ் பாக்கெட்ல பத்திரமா இருக்கு. நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொல்றது. இங்க பார்க்கிட்டு காலேஜ் காயின் போலீஸ் காயின் போட்டுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இன்னும் ஒரு காயின் பாக்கி இருக்குல்ல. பால யோகி யோகீஸ்வரி தேவியவும் வலையில விழவை திருநீரு போட்டு உன்ன மயங்க வச்சிடுவா, தீர்த்தஞ்சலிச்சு உன்ன நாயாக்கிடுவா. மதுவதியும் மனசனாக்குறது ரொம்ப கஷ்டம். அனுபவத்துல பேசுங்களா ராசா? நீங்க ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் திருநீரு கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வாங்க. உங்க பார்த்துக்கிட்டேன். யோகேஸ்வரி தேவி மேல விபூதியும் தீர்த்தமும் நான் தெளிச்சு அவளை மோகினி தேவியா மாத்தி காட்டுறேன். ஏய் கமான் மினி. என்ன வேணும் சாமி? தேவி கிட்ட எங்க பிரச்சனைகளை பத்தி சொல்லணும். 25 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கங்க. ஸ்பெஷல் தரிசனம். உங்க பிரச்சனைகளை தேவியோட காதுல சொல்லுங்க. 25 ரூபாயா? இங்க கிடைக்கிற பணத்தை வச்சு வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்றோம். நல்ல புண்ணியமான காரியம் செய்றீங்கம்மா. பூவ பாதத்துல வச்சு உங்க பிரச்சனையை அவங்க காதுல சொல்லுங்க. போங்க. தாழம்பு கூட்டத்திலையும் சந்தன தோட்டத்திலையும் வரக்கூடிய சுகந்தம் வயசுக்கு வந்த ஒரு கன்னி பொண்ணு தேகத்திலேருந்து வரும்னு சொல்லுவாங்களே, அதேதானா? ஓஹோ. செம்பருத்தி கண்ணத்தை தழுவாத கைகள் இருக்கு. இந்த ஆதரத்தை பருகாத ஜீவன் இருக்கு. எஸ், ஐ லவ் யூ. மீன்களை மிஞ்சும் இந்த கண்களில் வாலிபத்தை அள்ளும் ஆசை தெரிகிறது. இந்த ரதிதேவியின் முகம் பார்க்க முடியாமல் அந்த வான்மதியும் தன்னை மறைத்துக் கொள்ளும். இந்த இளம் சரீரம் மீது படர்ந்துள்ள சிலையை கண்டு வெண்ணிலவும் வேதனைப்படும். இது பார்தேவி. அலர்ந்த பூவும் கடந்த வயதும் பலன் தருவதில்லை. எழுந்திரு, என்னை பார், உலகை பார், அனுபவி, ஆனந்தி. வாலிபத்தை வீணாக்காதே. இந்த கோலத்தை கலைந்துவிடு. உனக்கு ஒரு துணையை நாடு. உனது ஆசைகளை தீர்த்துக்கொள். உனக்காக நான் இருக்கிறேன். ஏற்றுக்கொள் இந்த புஷ்பத்தை. தேவி, தேவி, அம்மா தேவி. சுவாமி, என்னாச்சு நம்ம தேவிக்கு? தேவிக்கு ஆவேசம் வந்துருச்சா? நம்ம சாந்தி பூஜை செஞ்சு காரணம் தெரிஞ்சுக்குவோம். என்னடி என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? வெளியே எவ்வளவு பக்தர்கள் கியூல உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்காம நீ பாட்டுக்கு வந்துட்ட. இந்த வாழ்க்கையில விரக்தி ஏற்பட்டுடுச்சு. 10 பேருக்கு மோட்சம் அருள வேண்டியவ உனக்கு விரக்தியா? ஏன் இப்படிலாம் பேசுற? இந்த மாய உலகத்துல இருந்து விடுதலை பெறணும். பைத்தியம் ஏறி போச்சா? அதுக்காக தான் எங்கேயோ இருந்தவனை கூட்டிட்டு வந்து அம்மையா ஆக்கணுமா? உனக்கு மந்திர சக்தி இருக்கு, மாய சக்தி இருக்குன்னு ரிஸ்க் எடுத்து பிரச்சாரம் செஞ்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு மக்களை ஏமாத்தி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிங்க. கடைசியில பாலயோகினிங்கிற பேரை சொல்லி என் வாலிபத்தியை நாசமாக்கிட்டீங்க. அதுல என்ன தப்பு? உனக்கு எதிலடி குறை வச்சோம்? உன் பேர்ல லட்சக்கணக்கில் ஃபாரின் கரன்சி இருக்கு. எவ்வளவு ஃபிளாட்ஸ் வாங்கணும்? உன் ஃபிளாட்ல கலர் டிவி வச்சிருக்கோம், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் பழம் வச்சிருக்கோம், 5 நிமிஷத்துக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறோம், கரண்ட் போயிடுச்சுன்னா கஷ்டப்படுவேன்னு ஜெனரேட்டர் போட்டிருக்கோம். இதுக்கு மேல என்னடி வேணும் உனக்கு? வயசுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு தேவையானது இது மட்டும் இல்ல. காதல், அன்பு, கல்யாணம். வாயமோடு. பொடிசுங்கள்லாம் பெருசாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு சாதாரண பொண்ணுக்கு தான் தேவை. நீ ஒரு மேனுஃபேக்சர்ட் தேவதை. உனக்கு வேண்டியதெல்லாம் தூபம், தீபம், நைவேத்தியம். அதை விட என்ன விஷம் வச்சு கொண்டு போட்டுருங்க. அப்படி சொல்லாதம்மா. நீ செத்து போயிட்டா இந்த பிசினஸே அழிஞ்சு போயிடாது. இப்பவே ஜனங்க மத்தியில பப்ளிசிட்டி பெருகிடுச்சு, பேங்க்ல பேலன்ஸ் பெருகிடுச்சு, பக்தர்கள் பெருகிட்டாங்க, பஜனைகள் பெருகிடுச்சு. மினிஸ்டருங்க கூட ஹெலிகாப்டர்ல வந்து உன்கிட்ட மண்டி போட்டு உன் கால் செருப்பை தொட்டு வணங்கணும்னு நினைக்கிறாங்க. நீ பொன்முட்டையிடுற வாத்து உன்னை கொண்டு போட்டுறதா? என்ன பொன்முட்டையிடுற வாத்த நடிச்சு குளிர் காயறாங்க. அடைப்பட்ட கிளியாட்டம் சாகவும் வழி இல்லாம தவிக்கிற. டே ஜாக்கி, கெஸ்ட் வர டைம் ஆகுது. டேபிள் மேல இருந்து எல்லாத்தையும் எடு. முதல்ல அந்த வயடு பொம்மை தூக்கி ஏறி. ஏய் காவல் பொண்ணே, ஏய் என் சின்ன ஏதாவது சொன்ன நான் பெரிய காவல் பொண்ணை கூட்டிட்டு வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். கிழிச்சிடுவேன். நீ கீழே இறங்கடா மோட்டை. அதாவது ஜான்சி, இன்னைக்கு நம்ம ஐயரை கூப்பிட்டு பஞ்சாங்கம் பார்க்க சொன்னேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாமா, இதை விடவே கூடாது. உனக்கு அந்த பையனை இஷ்டம்னா நான் உடனே பெத்தவங்களோட உனக்கு யாரும் வீடு தேடி வந்துடக்கூடாதே. பஞ்சாங்கம், பந்தக்காலம், மேரேஜ், சாந்தி முகூர்த்தம் ஏதோ உயிரை பணையம் வச்சு தம்பியை காப்பாத்தினாருன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா என்னென்னவோ பேசுறே பாட்டிமா. நீ முதல்ல வேலையை பாரு போ. என்னது உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தினாரா? அதையும் நீ நம்புறியா? உனக்கு புத்தியே இல்லை காவல் பூனை. என்னடா என்னென்னமோ பேசுற? அது ஒரு சினிமா கதை. இப்ப நீ அதை கேட்டன்னா உன் தலை அப்படியே சுத்தும். என்னடா சொல்ற? அந்த ரவுடிங்க அவனோட ஆளுங்க. இன்ஸ்பெக்டர் ஜான்சி. ஓகே, இஸ் இட் வாங்கிங்க. இந்த சாதாரணமான அவன் கொடுக்கிற சின்ன காணிக்கை. அட சிம்பிளி சூப்பர். முயல் மாதிரி இருக்கான், புயல் மாதிரி வந்து அடிச்சிட்டான். இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தானா? இல்ல, இப்ப கூட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தான். அப்படியாப்பா, என்ன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உங்களை பத்தி போக போக தெரியும்னு சொன்னான். இஸ் இட் தேங்க் யூ. அதனாலதான் எனக்கு ஜாக்கின்னா அவனுடைய முறை முறை மொட்டைன்னா புசு புசு குடிமின்னா ரொம்ப இஷ்டம். அம்மா, உங்களை பத்தி சொன்ன மேட்டர் தெரிஞ்சா நீங்க அவனை இன்னும் நிறைய பாராட்டுவீங்க. அப்படிங்களா? குழந்தைங்க இன்னைக்கு உண்மைதாங்க சொல்லும். அதுலயும் நான் என்னங்க பெருசா செஞ்சுட்டேன். ஒரு ஆபீசரா நீங்க உங்க கடமையை செஞ்சீங்க, ஒரு மனுஷனா நான் என் கடமையை செஞ்சேன். அது சரி, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கு தெரியுங்களா? தேங்க்ஸ். போலீஸ் ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஏங்க பிராங்கா ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. மிருதுவான இந்த கைகள்ல லத்தியை பிடிக்கிறத விட்டுட்டு அழகான சித்தாரையோ இல்ல ஃப்ளூட்டையோ எடுத்துக்கிட்டு இனிமையான இசையை மீட்டினீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னம்மா புள்ளையாண்டான நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? இங்க வந்து டிஃபனுக்கு ஏற்பாடு செய். யாரு இவங்க? உங்க பாட்டியா? நமஸ்காரம் நமஸ்காரம் பாட்டிமா. ஆடாடாடாடாடாடாடாடா, இந்த வயசுலயும் லட்சுமிகரமா இவ்வளவு அழகா இருக்கீங்களே பாட்டி. என் பேரு கூட லட்சுமி தான் தம்பி. வாசனை பிரமாதமா இருக்கு. எனக்காக சிரமப்பட்டு ஸ்பெஷலா என்னவோ செய்றீங்க போல இருக்கு. இதுல சிரமம் என்னப்பா இருக்கு? ஒன் நாட்டம் புத்திசாலி பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறது பெரிய அதிர்ஷ்டமாச்சப்பா. அம்மாடி, சுட சுட எடுத்து வைமா. ஓ எஸ், சுட சுட எடுத்துட்டு வரேன். இது பாருப்பா தங்கமான குட்டி. உனக்கு ஒரு குட்டி, மொட்டை மொட்டை குட்டி. நீ கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. எதுக்குயா? இது என்னங்க திடீர்னு யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க? நான் என்னடா உங்க கையில சித்தாரோ ஃப்ளூட்டோ இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா விலங்கிய லத்தியை வச்சுக்கிட்டு? அந்த லத்தியால உனக்கு ஒன்னு போடுறதுக்கு பிரதர். மிஸ்டர் கிட்டோ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஜோக் அடிக்கிறீங்களா? பிரமாதமா இருக்கு. ஜோக் இல்ல, ரவுடிங்ல வச்சு ஒரு பச்சை குழந்தை கிட்னாப் செஞ்ச குற்றத்துக்காக இப்ப உங்களை கைது செய்யறேன். ஏதாவது பேசினானா? இல்ல மேடம், எவ்வளவு அடிச்சாலும் பேச மாட்டேங்கிறான். மேடம், ஒவ்வொரு அடிக்கும் அழுகிறது போக சிரிக்கிறாரு. ஒருவேளை பைத்தியமா இருக்குன்னு சந்தேகப்படுறான். கரண்ட் கம்பம் சுப்பு சார், வாய் மூடுங்க. கரண்ட் கட். கிட்டு, ரவுடிங்களோட சேர்ந்து எதுக்காக என் தம்பியை கிட்னாப் செஞ்ச? கமான் டெல் மீ. மிஸ்டர், மரியாதையா பதில் சொல்லல சித்திரவதை பண்ணிடுவேன். கிட்னாப் எதுக்கு செஞ்ச? யார் அந்த ரவுடிங்க? சரி, இவ்வளவு தூரம் நீங்க கேக்குறீங்க அதனால சொல்றேன். ஆனா அது ரகசியம், நிச்சயமா ரகசியம். உங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் சொல்வேன். இவங்க எல்லாரையும் முதல்ல வெளில அனுப்புங்க. மேடம், இவன் ஏதோ பெரிய பிளான்ல இருக்கான் போல இருக்கு. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய தனியா கூப்பிடுறாருன்னா கரண்ட் கம்பம் சுப்ராஜ். கரண்ட் கட். எல்லாரும் வெளிய போங்க. மூவ். எஸ் மேடம். Come on, tell me. Police station sevargalukku kaadhugal irukku. Kittuka vaanga. Innum kitta. Innum vaanga. Innum kitta. நான் விரும்புறேன் டோய் அதனால தான் உன் தம்பியை கிட்னாப் பண்ண டோய் யூ ஐ லவ் யூ டோய் உன்னை நான் காதலிக்கிறேன் டோய் ஐ லவ் யூ டோய் ஐ லவ் யூ டோய் நான் உன்னை காதலிக்கிறேன் டோய் நான் உன்னை காதலிக்கிறேன் டோய் ஐ லவ் யூ டோய் ஐ லவ் யூ டோய் ஐ லவ் யூ டோய் ஐ லவ் யூ டோய் நான் உன்னை காதலிக்கிறேன் டோய் நான் உன்னை காதலிக்கிறேன் டோய் நான் உன்னை விரும்புறேன் டோய் ஐ லவ் யூ டோய் throw him out என்ன மேடம் ஏதாவது சொன்னாரா மேடம் வாய் மூடு டோய் சார் ஏதாவது சொன்னாங்களா வாய் மூடு டோய் கரண்ட் கட் இந்த Dressல நீங்க எவ்வளவு அற்புதமா இருக்கீங்க தெரியுமா நான் காதலிக்கிறேன் டோய் ஐ லவ் யூ டோய் பிராங்கா ஒரு விஷயம் சொல்லட்டுமா மிருதுவான இந்த கைகள்ல லத்தியை பிடிக்கிறத விட்டுட்டு அழகான ஒரு சித்தாரையோ இல்ல ஃப்ளூட்டையோ எடுத்துக்கிட்டு இனிமையா இசையை மீட்டினீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்